அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் உலகமே ஆச்சரியப்படும் வகையில் சம்பவம் ஒன்று செய்திருக்கிறாரு புதிய அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அவர் நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் புட்டினை ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார் நண்பர்களே. அதில் பல முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்ய யுக்ரைன் போரை பற்றி அவங்க மிகவும் வெளிப்படையாக பேசியதாக சொல்லப்படுது. இதுவே ஒரு பரபரப்பான செய்தி. அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் புட்டின்கிட்ட பேசி கொஞ்ச நேரத்திலேயே யுக்ரைன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோன் தாக்குதலை ரஷ்யாவின் மீது நடத்துச்சு. அதற்கு ரஷ்யா சற்றும் தயங்காம நான் எதற்கும் சளைத்தவன் அல்ல அப்படின்னு யுக்ரைனின் மீது எதிர்த்தாக்குதல், கடுமையான எதிர் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கு நண்பர்களே. இந்த இரண்டு விஷயங்களுமே இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஒருபுறம் ட்ரம்ப் போரை நிறுத்தணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையை தொடங்கின அதே சமயத்தில் இந்த பக்கம் யுக்ரைனு போரை தீவிரப்படுத்த முயற்சித்திருக்குது. நேற்றைய தினம் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக நடந்த இந்த சம்பவங்கள் தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம விலாவாரியாக நம்முடைய வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நண்பர்களே, நிறைய நண்பர்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி, சார் நீங்கள் வீடியோ போடுறது எனக்கு வரமாட்டேங்குது, நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதே சமயத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்க்குறீங்களோ அப்படின்னு தோணுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நண்பர்களே. அதனால் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்க, உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டுனீங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க, அதற்கு பிறகு நாம் போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நண்பர்களே. நீங்களும் எந்த உலக செய்தியையும் மிஸ் பண்ணாமல் எல்லா முக்கியமான செய்திகளையும் அறிந்து அப்டேட்டடாக இருக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிஞ்சு ட்ரம்ப் அவர்கள் அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாலுமே கூட அமெரிக்காவுடைய சிஸ்டத்தின் படி அடுத்து வருகிற ஜனவரி மாதம் தான் வந்து அவர் அதிபராகவே பதவியேற்க போறாரு. அது வரைக்கும் ஜோ பைடன் தான் இருப்பாரு. ஆனால் அதற்குள்ளாக ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமாக நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயின் போதே என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நான் அதிபராக ஜெயிச்சு வந்தேன்னா நான் பதவியேற்ற ஒரே நாளில் நான் வந்து இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதை மெய்ப்பிக்கும் விதமாக இப்பொழுதே அவர் அடிபோட்டார் போல தெரியுது. ஜனவரியில் தான் பதவியேற்க போகிறாரு ட்ரம்ப்பு. ஆனால் நேற்றைய தினமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, புட்டின் அவர்களை கூப்பிட்டு அவரோடு விலாவாரியாக இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் பல விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாலுமே கூட மிக முக்கியமாக அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து இனிமேலும் அக்ரஸிவாக இந்த போரை தொடரக்கூடாது, கொஞ்சம் இந்த போரை கட்டுக்குள் கொண்டு வர வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது. அதற்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் சரின்னு சொன்னதாக சொல்லப்படுது நண்பர்களே. இந்த கோரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் புட்டினுக்கு வச்சிருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதே டெலிஃபோன் காலில் மேலும் பல விஷயங்களை அவங்க பேசியதாக சொல்லப்படுது. குறிப்பாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, யுக்ரைனுக்கு முழு ஆதரவை கொடுத்து வருது இல்லையா, முழு ஃபண்டிங்கை கொடுத்து வருது இல்லையா அமெரிக்கா, அந்த நிலைப்பாடு பற்றியும் அவர்கள் பேசியதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகளை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பேசியதாக சொல்லப்படுது. இப்படி பல முக்கியமான விஷயங்களை ட்ரம்ப் அவர்கள் புட்டினோடு பேசியதாக சொல்லப்படுது. நண்பர்களே, உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்ச உடனேயே ரஷ்ய அதிபர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வாழ்த்து செய்தியும் சொன்னார். என்னதான் இன்னைக்கு போர் நடந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்கா பிராக்சியாக மறைமுகமான ஒரு போரை ரஷ்யாவின் மீது திணித்திருந்தாலுமே கூட ரஷ்ய அதிபர் புட்டின் தான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெற்றியடைந்த உடனேயே அவருக்கு வாழ்த்து செய்தி சொன்னார். அதுவும் வாழ்த்து செய்தி சொன்னதுன்னா சும்மாலாம் சொல்லலை,
அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ட்ரம்ப் அவர்கள் முதல் முறை அவர் வந்து ஒரு 4 வருஷம் அதிபராக இருந்தார் இல்லையா, அப்போதே ட்ரம்ப் அவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அமெரிக்காவிலேயே. அதையெல்லாம் மீறி அவர் வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, சென்ற முறை ஜோ பைடன் அவர்கள் அங்கு ஜெயிச்ச பிறகு ட்ரம்ப்புக்கு மேலும் பலவிதமான நெருக்கடிகள், தனிப்பட்ட முறையிலையும் சரி, அவருடைய தொழிலை முடக்கும் வகையிலையும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையவே முடக்கும் விதமாகவும் சரி, பலவிதமான தாக்குதல்கள் ட்ரம்ப்பின் மீது நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட அத்தனையையும் சகித்து கொண்டு, அத்தனையும் எதிர்த்து போராடி ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு மீண்டும் அமெரிக்காவுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இது வந்து ட்ரம்ப் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தைரியமானவர், ஒரு தீர்க்கமானவர் அப்படிங்கிறதை உலகுக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னு புட்டின் அவர்கள் ட்ரம்ப்பை பற்றி தன்னுடைய நாட்டு செய்தியாளர்களிடம் பேசும்போது சொன்னாரு, ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு. அதனால ட்ரம்ப் அவர்கள் மீது புட்டின் வந்து நிறைய மரியாதை கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அதோட இல்லை, ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்ச உடனேயே பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், அதாவது ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் இறங்குகிறோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வலியை வந்து புட்டின் அவர்களே அறிவித்தார். இது வந்து என்னமோ ரஷ்யா வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம நினைக்கூடாது நண்பர்களே. ரஷ்யா இஸ் டாக்கிங் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத நம்ம உணர வேணும். ஒரு பலமான இடத்துல இருந்து கொண்டு தான் ரஷ்யா பேசுது, ரஷ்யா வந்து நாங்கள் சமரசத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறதை நாம் உணர வேண்டும். ஒரு பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினை அழைத்து ட்ரம்ப் அவர்களை இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவர் பேசிய ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, தங்க நாடு யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் மீது, குறிப்பாக மாஸ்கோவின் மீது ஒரு மிகப்பெரிய மிக கடுமையான ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்குது யுக்ரைன். இது வந்து அமெரிக்காவுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ட்ரம்ப் அவர்களை சீண்டி பார்க்கும் வேலையாகவே ராஜதந்திரிகள் கருதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைடன் அவர்களுடைய ஆட்சி தான், அமெரிக்கா தான் யுக்ரைனுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவில் உதவி செய்து இந்த போரை நடத்தி வருது. எல்லா உதவியையும் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் அவர்கள் அங்கே அதிபராக பதவியேற்ற உடனேயே இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும், அதனால பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அப்படின்னு ராஜதந்திரிகள் சொல்றாங்க நண்பர்களே. அதனால தான் உடனடியாக நாம ரஷ்யாவின் மீது தாக்குதல்லாம் நடத்தி நாம ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும், நாம ஒரு பலமான நிலைக்கு போகணும் அப்படின்னு அவர் திட்டமிடுவதாக சொல்லப்படுது. அதனால தான் யுக்ரைன் வந்து இப்படி ஒரு கடுமையான தாக்குதலை நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் புட்டின்கிட்ட பேசி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பேசிய ஒரு சில மணி நேரங்கள்லேயே யுக்ரைன் இப்படி ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்குது. யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தின உடனேயே ரஷ்யா எங்க கை மட்டும் பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யுக்ரைனின் மீது தங்களுடைய ட்ரோன்களை கொண்டு கடுமையான தாக்குதலை ரஷ்யா நடத்துச்சு. நேற்று ஒரே ஒரு இரவுல மட்டும் ரஷ்யா வந்து யுக்ரைனின் மீது 145 ஷாஹெத் வகை அட்டாக் ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்துச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்குது. இதில் யுக்ரைன் வந்து பெருமளவில் சேதத்தை சந்திச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் ரஷ்யா வந்து யுக்ரைனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு அறிவிக்கவும் செய்திருக்கிறாங்க. யுக்ரைன் வந்து இப்பொழுது எதை தின்னால் பித்தம் தெளியுமோ அப்படின்னு பைடன் அவர்கள் இருக்கும்போதே தான் காரியம் ஜாச்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறது தெளிவாகவே தெரியுது நண்பர்களே. அதே சமயத்தில் அங்கே ஜோ பைடனுடைய அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் என்ன செய்தி நேற்று வெளியிட்டாங்க அப்படின்னா, ஜோ பைடன் வந்து ஏற்கனவே யுக்ரைனுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணதில் இன்னும் 6 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பாக்கி இருக்குது, இந்த தொகை நாங்கள் யுக்ரைனுக்கு மாற்றி கொடுப்போம், அதற்கு மேலே பைடன் அவர்கள் எந்த தொகையையும் இனிமேல் அவர் சாங்ஷன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அமெரிக்காவுடைய அந்த எலெக்ஷன் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. எலெக்ஷன் முடிஞ்சது, அதிபராக ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னாலுமே கூட அங்கே வந்து ஜோ பைடன் தான் இன்னும் வந்து 2 மாதத்துக்கு அதிபராக தொடர்வார். ஜனவரி மாதம் தான் வந்து ட்ரம்ப் அங்கே அதிபராக பதவியேற்றுக் கொள்வார். ஆனால் அமெரிக்காவுடைய இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் இருக்கிற விசித்திரம் என்ன அப்படின்னா,
ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டார் இல்லையா, இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் இருக்குதா அவர் அதிபராக பதவியேற்பதற்கு. அது வரைக்கும் ஜோ பைடன் தானே அதிபர். ஆனால் அவங்களுடைய சிஸ்டம் என்ன சொல்லுது, ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஜெயிச்சிட்டார் இல்லையா, ஜெயிச்ச உடனேயே அவருக்கு பல பவர் வந்துடுது. அதை மீறி ஜோ பைடன் இனி தன்னிச்சையாக அடுத்த 2 மாதங்களுக்கு தன்னிச்சையாக பெரிய அளவிலான எந்த முடிவுகளையும் அவர் எடுக்க முடியாது, எடுக்க கூடாது. இப்பொழுது இருந்தே ட்ரம்ப் சொல்றது தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுடைய சிஸ்டமாக இருக்குது. அதனால இனிமேல் ஜோ பைடன் நினைத்தாலும் கூட யுக்ரைனுக்கு ஃபண்ட் அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதனால தான் ட்ரம்ப் அவர்களும் ஜெயிச்சதுலேருந்தே பரபரப்பாக தன்னுடைய பணியை துவங்கிவிட்டாரு. அவர் அதிபராக பதவியேற்றுக்கொண்ட மாதிரியே அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பது பலரும் அவரை பாராட்டுவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே ஹி இஸ் எ கோ கெட்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, யுக்ரைனுக்கு கேடுகாலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஜெலன்ஸ்கி போன்ற ஒரு நடிகனை அந்த நாட்டு அதிபராக மக்கள் உட்கார வச்சுட்டு அந்த நாட்டையே அந்த நடிகன் ஒரு குரங்கு கையில் பூமாலை கிடச்சது போல யுக்ரைன் நாட்டையே அந்த நடிகன் நாசமாக்குனதை நம்ம கண் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கணும் நண்பர்களே. இனிமேலாவது அதற்கு ஒரு முடிவு வரட்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாகவும் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை பை.